அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தாங்க, முறையற்ற மாது விலக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ். இன்றைக்கி வந்து தைராய்டு தான் காரணம், பிசிஓஎஸ் தான் காரணம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் இதை தவிர்த்து பல நோய் நிலைகளில் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்காங்கிறத பரிசோதனை பண்ணிக்கிட்டு ஒரு நோயினுடைய அடிப்படை காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கணும், உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். எல்லாத்துக்குமே காமனாக நம்ம ஹார்மோன் மாத்திரைகளையே எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சைக்கிள் ஃபுல்லாகவே அந்த டிபெண்ட்டாகவே மாறிடும். ஸோ மாத்திரை எடுத்தால் தான் பீரியட்ஸ் வரும், மாத்திரை எடுத்தால் தான் பீரியட்ஸ் நிற்கும், மாத்திரை எடுத்தால் மட்டும்தான் கருமுட்டை வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். ஸோ அப்போ இந்த முறையற்ற மாது விலக்குன்னு சொல்லக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ் என்னென்ன பிரச்சனைகளை நம்மளால் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இன்றைக்கி 10th 12th எக்ஸாம்ஸ் க்ராஸ் பண்ணுறதுனால அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி காலேஜ் போகிற குழந்தைங்க, குறிப்பாக வந்து ஆடிட்டிங் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கனாலும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது. இதுக்கு மன அழுத்தம் முக்கியமான ஒரு காரணம், ஸ்ட்ரெஸ். ஸோ விடிய விடிய தூங்காமல் படிச்சுட்டே தொடர்ச்சியாக 10 நாள் 20 நாள் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிறது ஸ்ட்ரெஸ் லெவலை அதிகப்படுத்தி அதை தொடர்ந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பெண்களுக்கு வருது. இன்றைக்கி நிறைய பெண்கள்கிட்ட போய் நம்ம கேட்டோன்னா அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் எப்பையிலேருந்து வந்ததுன்னு கேட்டோன்னாலே தெளிவாக சொல்லுவாங்க, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வந்தது டாக்டர்மாங்க. ஸோ மெயினாக இன்றைக்கி படிப்புங்கிற ஒரு விஷயத்தினால ஏற்படக்கூடிய மன அழுத்தம் நிறைய பெண் குழந்தைகளுக்கு வரக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு காரணமாக அமையுது, ஸ்ட்ரெஸ். அடுத்து நிறைய பேர் இன்றைக்கி பிசிஓஎஸ், தைராய்டு இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்பொழுது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிட்றதே கிடையாது. அதாவது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது, ஆயில் ஃபுட் வேண்டாம், இனிப்பு வேண்டாம், எண்ணெய் பதார்த்தம் வேண்டாம் அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ சாப்பிடக்கூடாதுங்கிறத சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் சாப்பிட வேண்டிய சத்து பொருட்களை சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும், அனரெக்சியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னாலையும் நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது. குறிப்பாக நிறைய எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய குழந்தைகள், அத்லட்ஸை, நிறையா வந்து உடற்பயிற்சியாக கூடத்தில் வேலை பார்க்குறவங்க, இல்லை அடிக்கடி ரெகுலராக ஜிம்முக்கு போகிறவங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கும் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓவராக எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் டோட்டலாக ட்ராப் அவுட் ஆகிடும், அதை தொடர்ந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிலையும் நமக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. ஹைப்போ ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு நோயாளிகளுக்கும் பீரியட்ஸ் வந்து சரியாக வரது கிடையாது. அதை தாண்டி குஷிங் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன் சுழற்சி மாறுபடும் பொழுதும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது. தூக்கமின்மை, இன்றைக்கி நைட்டு வந்து ஒர்க்கர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவங்க ஷிஃப்ட் மாற்றி பார்க்குறோம். ஈவினிங் 6 o'clockலேருந்து நைட் 2 o'clock வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு, நைட் 9 o'clockலேருந்து மார்னிங் 5 o'clock வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு. இந்த மாதிரி நம்மளுடைய சர்க்காடியல் ரித்தம் மாதிரி நம்மளுடைய ஷிஃப்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹார்மோன் சுழற்சி மாறுபட்டு அதை தொடர்ந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு டாக்டர்கிட்ட போய் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்றதோ, இல்லை அதுக்காக நீங்கள் உணவு முறைகளை மாற்றி அமைச்சிக்கிறதோ, அதெல்லாம் சொல்யூஷனை இருக்காது. முதல்ல உங்கள் ஷிஃப்ட்டை மாற்றி தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறதும், விழிச்சிருக்க வேண்டிய நேரத்தில் விழிச்சிருக்கிறதும், அந்த சர்க்காடியல் ரித்தம் ஒழுங்குபடுத்தினோன்னா தான் ஹார்மோன்களுடைய சுரபு ஒழுங்காக இருந்து அந்த சுழற்சி நல்லபடியாக நடந்து மாதாந்திர ருது சுழற்சி கரெக்டாக இருக்கும், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கூட ப்ரீ மெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தருக்கு வந்து ஓவரீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது அப்படிங்கிறது
45 வயது 50 வயது வரைக்குமே இருக்கும். அந்த காலத்தில் எல்லாமே நம்ம பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்தரிக்கக்கூடிய காலகட்டம் 50-55 வயது வரைக்கும் கூட இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து 32-35 வயதிலேயே கருமுட்டை சுழற்சி நின்று போய் அதை தொடர்ந்து பீரியட்ஸே டோட்டலாக நின்றுடுது. இதை வந்து நம்ம ப்ரீ மெச்சர் ஒவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நோய்நிலைகள் இருக்குதா நமக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப மாத்திரை மருந்துகள் போட்டு பீரியட்ஸ் வரவழைச்சிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு 45 வயது கடக்கும் பொழுது அது புற்றுநோயாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வு. அதே மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணுறோம் நம்ம உடம்பில் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரெயினில் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்குனா பிட்யூட்டரி அடினோமான்னு சொல்லிட்டு மூளையில் ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு பீரியட்ஸே வரது கிடையாது. ஸோ 16-17 வயசு வரைக்கும் ரெகுலராக வந்துட்டு இருந்த பீரியட்ஸ் அந்த கட்டியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பீரியட்ஸ் டோட்டலாக நின்று போயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ப்ராசஸ் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி சில பெண்களுக்கு பிரசவ காலத்திற்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ஒவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் பீரியட்ஸ் டோட்டலாக வராமல் போய்ட்டுருது. இந்த மாதிரியான விஷயங்களையும் பெண்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இத்தனை காரணங்கள் இருக்குது நமக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு. ப்ரொலாக்டின் ஹார்மோன் கூட ஒரு காரணம். யாருக்கெல்லாம் ப்ரொலாக்டின் ஹார்மோன் ஹையாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம சீர்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 குறிப்புகள் உங்களுடைய முறையற்ற மாதவிலக்கு வந்து மருந்து மாத்திரைகள் இல்லாமல், அதாவது ஹார்மோன் சுழற்சி மாத்திரைகள் இல்லாமல் சீர்படுத்திக்க உதவி புரியும். ஒன்று வந்து குப்பை மேனி இலை, அது கூட தூதுவளை இலை. ஸோ குப்பை மேனி இலை 1/2 ஸ்பூன், தூதுவளை இலை 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து காலையில் சாயந்தரம் வெந்நீரில் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மாதாந்திர ருழு சுழற்சி கரெக்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எள்ளு நைட்டில் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து காலையில் இருத்து அது கூட 2 கிராம் ஓமத்தை வந்து பொடிச்சு போட்டு அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக 5 குடித்து பாருங்கள், பீரியட்ஸ் வருதான்னு பாருங்கள். அப்படி வரலன்னா 5 இடைவெளி விட்டு திரும்பவும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஓமத்துக்கு வந்து பீரியட்ஸை வெளியே கொண்டு வர தன்மையும் உண்டு, எல்லுக்கு ஈஸ்ட்ரோஜெனிக் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால அதுவும் உங்களுடைய எண்டோமெட்ரியல் திக்கனிங் இன்க்ரீஸ் பண்ணி பீரியட்ஸை வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சித்த மருத்துவ கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் மாவிளங்க பட்டை அப்படின்னு கிடைக்கும். இந்த பட்டையை வாங்கிட்டு வந்து 1-2 கிராம்ஸ் அளவு எடுத்து காலையில் வெந்நீரில் தொடர்ச்சியாக 5 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பீரியட்ஸ் வருதான்னு பார்க்கணும். வரல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் 5 கேப் போட்டு பார்த்துட்டு திரும்ப 5 எடுத்துக்கணும். ஸோ எந்த மருந்துமே சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் மட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் தொடர்ச்சியாக ஒரு மருந்தை பிரயோகிக்காமல் கேப் போட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது சித்த மருத்துவர்கள் எல்லாரும் மருந்துகள் பரிந்துரைக்கும் பொழுது கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக இந்த 3 வந்து முறையற்ற மாதவிலக்கை நம்மளால் சீர்படுத்திக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.